ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நம் தாயாகிய பூமி நமது விருப்பங்கள் அனைத்தையும் நமக்கு அளிக்க தயாராக இருக்கிறாள். அவளை பாதுகாத்து போற்றுங்கள். நம் தந்தையாகிய கடவுள் சகலரிடமும் கருணை காட்டுகின்றார். ஆகவே அவரை வணங்குங்கள். பெண்கள் சமையலுக்காக வீட்டில் அரிசி எடுக்கும்போது ஒரு கைப்பிடியை ஏழைகளுக்கு தர்மம் செய்ய எடுத்து வைக்க வேண்டும். எப்போதும் மனதை ஏதாவது ஒரு நற்பணியில் செலுத்தி கொண்டிருந்தால் சித்த சுத்தி என்னும் உயர்ந்த மனநிலை உண்டாகும். எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மதிப்பு மிக்கதாகும். வாழ்க்கையை லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரமாக கருதுவது கூடாது. பிறர் நலனுக்காக உதவி செய்ய வேண்டும். அன்பினால் பிறருடைய குற்றத்தை திருத்தும் போது மட்டுமே நிலையான பலன் கிடைக்கும். தேவைகள் அதிகரித்து கொண்டே சென்றால் அதற்கேற்ப வாழ்வில் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வந்தால் மனம் பளிங்கு போல் தூய்மையாக இருக்கும். பொருளாதார நிலைக்கேற்ப தினமும் தர்மம் செய்யுங்கள். குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது கைப்பிடி அளவு அரிசி கொடுங்கள். இரவு தூங்கும் முன் அன்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலசி ஆராய்ச்சி செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடன் 2 நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடுங்கள். அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகுங்கள். பறவை விலங்கு என எல்லாம் உயிர்களையும் நேசியுங்கள். அனைவரும் அன்றாடம் 30 நிமிடமாவது மௌனமாக இருக்க பழகுவது அவசியம். எண்ணம் பேச்சு செயல் 3 பிறருக்கு நன்மை தரும் செயல்களில் மட்டும் ஈடுபட வேண்டும். பேசுவதில் கணக்காக இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது. நம் சக்தியும் வீணாகாமல் இருக்கும். அன்பினால் பிறரை திருத்துவதுதான் பெருமைக்குரியது. அதுவே நிலைத்த பயனளிக்கும். நமக்குரிய பணிகளை நாமே செய்வதே உண்மையான கௌரவம். பிறர் மூலம் செய்து முடிப்பது கௌரவ குறைவானதே. தியாகம் செய்து உயர்ந்த ஞானம் அதிலும் தியாகம் செய்தேன் என்று எண்ணத்தையும் தியாகம் செய்வது சிறந்தது. ஒழுக்கம் உயிர் போன்றது. குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை. கடவுளிடம் இருந்து நாம் பிரிந்து வந்திருக்கின்றோம். பக்தி மூலம் மீண்டும் அவரிடம் ஒட்டிக்கொள்வோம். கோபத்தால் பிறருக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் தீமையே உண்டாகிறது. அலட்சியத்துடன் பணியாற்றுவது கூடாது. யாரையும் இழிவாக கருதுவதும் கூடாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய